எந்த மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்குது, எஸ்பெஷலி இந்த மணி சம்பந்தமா நம்மளை வந்து எந்த மாதிரி எல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால இந்த மாதிரிலாம் நம்மளை நம்ம பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை மன உளைச்சலுக்கு தள்ளுறாங்க, அதுலேருந்து நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வரிசையாக நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து மணி லெண்டிங் ஆப்பாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் ஃபேஸ்புக்கில் எப்பெல்லாம் நம்மளை ஃப்ராட் பண்ணி நம்ம பேரை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் தான். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த ஃப்ராடு கும்பல் வந்து நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு தள்ளுறாங்க, நம்மளை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸ். எஸ், இந்த க்ளப் ஹவுஸ்ன்றது வந்து எஸ்பெஷலி இந்த லாக்டவுனில் வந்து பயங்கர ஃபெமிலியர் ஆச்சு, அதுவும் எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒரு கொரோனா விட வேகமாக பரவின மாதிரி இந்த க்ளப் ஹவுஸ் வந்து பரவுச்சு. அந்தளவுக்கு வந்து இதோட யூசேஜ் வந்து இதோட டவுன்லோட்ஸ்லாம் வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு. மேபி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், பட் அதை யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆன ஏகப்பட்ட பேர் தெரியும். இன்ஃபேக்ட் அதில் ஒன் ஆஃப் த அடிக்டர் வந்து நான் தான். நானுமே வந்து ஒரு 24 hours வந்து ஒரு பாதி நேரம் வந்து அதில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் லாக்டவுன் அப்போது. ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து கட்டி போட்டுரும், பிகாஸ் நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து நம்மளோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங், நான் வந்து சிங்கிங் குரூப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 24 hours பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து எங்கேஜிங்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நீங்கள் போயிட்டு அந்த ரூமை செலக்ட் பண்ணிட்டு அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. வெளியில் பேச முடியாததெல்லாம் வந்து இந்த க்ளப் ஹவுஸில் வந்து நம்மளால் நிறைய ஏ கண்டென்ட்டை வந்து கேட்க முடிஞ்சுது. இந்த மாதிரி வந்து ஒரு அப்ளிகேஷனை எந்த அளவுக்கு நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதே அளவுக்கு கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு கும்பல் வந்து இருக்கதா செய்யுது. அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த வரிசையில் நல்லதாக இருந்தாலும் இவங்க நல்லவங்க அப்பான்னு போய் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நம்ம மைண்டை வந்து வேறு லெவலில் புழியிற ஒரு கும்பலும் வந்து இருக்குது. ஸோ அதில் இன்ஃபேக்ட் இதுவுமே வந்து என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த ஒரு விஷயந்தான், அந்த க்ளப் ஹவுஸில் வந்துட்டு நான் பார்த்த ஒரு விஷயந்தான், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த க்ளப் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ளப் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ க்ளப் ஹவுஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். இதுவும் வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் தான். ஸோ ஏகப்பட்ட டாபிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வர்ணலதா அம்மாவோட சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டுட்டு ஒரு ரூம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரூம் ட்விட்டர் ஸ்பேஸ் மாதிரி தான். அந்த ரூம்குள்ளே இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்வர்ணம்மா ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். போயிட்டு ஸ்பீக்கர்னு ஒரு பேனல் இருக்கும், லிசனர்னு ஒரு பேனல் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து லிசன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உட்காந்து அமைதியாக அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஸ்பீக்கராக போகணும், மேலே அவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்மின்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை மேலே கூப்பிட்டு பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பெர்மிஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக க்ளப் ஹவுஸில் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இதில் வந்து டேலண்ட் ஹண்ட்லாம் வந்து நடக்கும். ஓகேவா, இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கோத்ரூ பண்ணனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு. ஸோ நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாடுற குரூப்பில் தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய அப்கமிங் மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அதில் இருப்பாங்க. ஸோ இப்போது பாட்டு கற்றுக்குறவங்க இருக்கட்டும், கிட்டாரு வயலின் பியானோ இவங்க கற்றுக்குறவங்களா இருக்கட்டும், சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இதில் வந்து கிளப்பாகவே இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்திகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு குரூப் சிங்கிங்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தன் வருவான், அவன் எங்கேருந்து முளைப்பானே நமக்கு தெரியாது, அவனும் ஒரு பெரிய மியூசிஷியன், நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான். அவனுக்கு மியூசிக் பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவு கூட அவனுக்கு நாலேஜ் இருக்காது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்து பேசுவான். பேசிட்டு நம்மளை வந்து நம்ப வச்சுருவான், ஓ குரு அவ்வளோ பெரிய ஆளு புலருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சிருவான். நம்ப வச்சு அடுத்து என்ன பண்ணுவான், நான் அடுத்து ஒரு ஆல்பம் பண்ண போகிறேன்,
என்னோட ஆல்பம்க்கு சிங்கர்ஸ் வேணும், என்னோட ஆல்பம்க்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வந்து ஒரு நோட்டீஸை விடுவோம். அதுக்கப்புறம் என்னாகும், நம்மளாம் வந்துட்டு ஓ புதுசாக ஆல்பம் பண்ண போகிறாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுட்டா, இதை நம்ம விடவே கூடாது, நம்ம திறமையை காட்டிட்டு எப்படியாச்சும் இதை கவிட்டு வந்துடணுடா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு உள்ளே விழுவோம். உழுந்ததுக்கப்புறம் என்னாகும், அவன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவான், நீ பாடுமா அப்படின்னு சொல்லுவான், சூப்பராக பாடுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவான். நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக பாடுறோம் நமக்கு தெரியும், ஆனாலும் ஒருத்தவங்க நல்லா பாடுறான்னு சொன்னால் என்னன்னு நமக்கு தோணுவோம், செம்மையாக பாடுறோம் போல இருக்கு, நம்ம அடுத்த சிங்கர் நம்ம தான்ப்பா, அடுத்த சொன்னால தான் நம்ம தான்ப்பான்ற ரேஞ்சுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவ்வளோதான், என்னோட அடுத்த ஆல்பம்க்கு நீ தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏக நம்மக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த பிட்டை நம்மக்கிட்ட மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, நம்மளை சுற்றி இருந்த 10 பேர்கிட்டையும் அதே பிட்டை தான் அவன் போட்டிருப்பான். போட்டுட்டு நீ வந்து முன்பணமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நீ வந்து இவ்வளோ கட்டணும், 500 ரூபா கூட வேணாம், 100 போதுமே, 10 பேர்கிட்ட 100 ரூபீஸ் வாங்கினா அவனுக்கு எவ்வளோ ஆச்சு. இதெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும், நம்ம ஷேரும் பண்ணிக்க மாட்டோம், ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. இன்கேஸ் இதை சொல்லி அப்படியா நானும் போய் அங்கே கேட்டால் நமக்கு சான்ஸ் கிடைச்சிரும் போல இருக்குன்னு பக்கத்தில் இருந்தவங்கிட்ட சொல்லி நம்ம அவனை நம்மளே உசி பேத்தி விட்டுட்டோன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம வாயவே திறக்க மாட்டோம். இது நமக்கு வந்த சான்ஸு, நம்ம பாடி முடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்கள்ட்ட சொன்னால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா அந்த பையனுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நினச்சி பாருங்க, இது நீங்கள் மட்டும்தான் 100 ரூபா அனுப்பிச்சிருக்கீங்களா, கிடையாது, உங்களை சுற்றி இருந்த அந்த 10 பேருமே அவங்களுக்கு 100 ரூபா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 10 பேருமே நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்போம். இதுதான் வந்து நாங்கள் இருந்த குரூப்லேயும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ப்ராடை பிடிச்சிட்டு திருப்பிலாம் நமக்கு காசு வருமா, வரவே வராது, அவ்வளோதான், அவன் அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணிட்டு போயிருப்பான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதுக்கப்புறம் நமக்கு பணம் வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 10 குரூப்புக்கு போயிட்டு 10 பேரா சேர்த்தானா 10,000 என் சம்பாதிச்சிருவானே அவன், எந்த மாதிரிலாம் வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்மளை தூக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ராடு கிட்ட தான் நீங்கள் தயவு செஞ்சு உழுதுறாதீங்க. ஆன்லைனில் உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இது, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங்கில் மட்டும் சொல்கிறேன், இது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், உங்களை நடிக்க வைக்கிறேன், நீங்கள் ஆக்டருக்கு ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஆக்டிங் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை உசுப்பேத்தி விட்டுட்டு காசு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு அதை சுரண்டி அது மூலயமா காசு பார்க்குற ஏகப்பட்ட கும்பல் இந்த கிளப் ஹவுஸில் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இதை ஆக்சுவலி வந்து ஒரு டேலண்ட் ஹப் மாதிரி தான், இப்போது நல்ல விஷயம் கெட்ட விஷயமும் இருக்குது, பட் அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம், பட் வந்து நம்ம நல்ல விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிங்கர்ஸ்னால் சிங்கிங்கை வந்து கிளப் பண்ணி அவங்கெல்லாம் சிங்கர்ஸ்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆக்டர்ஸ்னால் அவங்க வந்து ஒரு டிபேட் மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, அண்டு அவங்களும் சோஷியல் அவேர்னஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. டைரக்டர்ஸ், அப்கமிங் டைரக்டர்ஸ்னால் அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு அங்கே அவங்க லிசன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் போய் ஜஸ்ட் ஒரு லிசனராக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களை வந்து அந்த பயப்புள்ள நோட் பண்ணிடும், நோட் பண்ணிட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயப்புள்ள பார்த்துரும், பார்த்துட்டு கடைசியில் உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு அந்த பயப்புள்ளைக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி உங்களோட மைண்டை மைண்ட் வாஷ் பண்ணி உங்ககிட்டேருந்து காசு வாங்கிடுவான். இது கிளப் ஹவுஸில் பரவலாக நடக்குது, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழியில் நீங்களும் போய் விழுந்துடாதீங்க, அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ எதுனாலுமே ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து உங்கள் காசை வந்து செலவு பண்ணிடாதீங்க. யாருமே வந்து மணி கேட்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை, டேக் கேர்.